வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான கிரேசி ட்ரைபாட்ஸ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேங்கரில் இருக்க டாப் 3 ஹைட் பிளேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹைட் பிளேஸ்லாம் எந்த எனிமீஸ்க்கும் தெரியாது, செம ப்ரோ பிளேயர்ஸால் மட்டும்தான் உங்களை நோட்டீஸ் பண்ண முடியும். அதுலேயும் சில பேர் உங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு எனிமி இறங்கிட்டான். நான் வந்து அவன் அந்த அங்கேருந்து லூட் எடுப்பான், நம்ம இங்கே போய் லூட் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா தெரியாதனமாக எங்கள் மேலே ஏறிட்டேன். சரி என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருந்த நேரத்தில் சரி அவன் நம்மளை பார்த்துருவான்னு சொல்லிட்டு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த எனிமி அந்த வழியாக மரத்து வழியாக ஓடிட்டுருக்கான். அவன் கையில் கன்னெலாம் இருக்குது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அதனால தான் நான் மேலே வந்து ஒழிஞ்சிக்கிட்டேன். அவன் நம்மளை நோட்டீஸ் பண்ணல போல இருக்கு. அவன் பார்த்தேன், அவன் இந்த பக்கம் வருவான்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தா அவன் அங்கே போயிட்டான். இந்த ஹைட் பிளேஸில் எப்படி கன்னெலாம் எடுத்துகிட்டு மேலே வரலான்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் இந்த ஹைட் பிளேஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் கீழே இறங்கும் போது கொஞ்சம் லைஃப் குறைஞ்சிரும். அதனால் நீ கொஞ்சம் மெட்கிட்லாம் ரெடியாகவே வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு கன்று கிடச்சா நல்லாயிருக்கும்னு பார்க்க, ஒரு கன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அந்த பக்கம் போகலாம், பயந்து பயந்து தான் ஓடினேன். ஏன்னா அந்த பக்கம் தான் எனிமையாக இறங்கினா. பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்டில் தான் கிடச்சிருக்கு. சரி வேற எங்கேயாவது லூட் கிடைக்குதான்னு பார்த்துட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். எப்போவுமே இந்த கார் கிட்டலாம் எப்போவுமே நான்லாம் இங்கே வரும்போது எனக்கு ஒரு ரிப்பேர் கிட் கிடைக்கும். நீங்கள் ரிப்பேர் கிட்லாம் எடுத்து வச்சுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வரும்போது அது எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு மறந்துட்டு பார்க்காமலே வந்துட்டேன். சரி இந்த வீட்டில் என்ன லூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் போனேன். அது பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கிடச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சப் போர்ட், AR-94 எல்லாம் நல்ல லூட்டாக தான் கிடைக்குது. ஆனால் நம்ம ஃபேவரட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. என்னால் அது ஒரு லூட்டுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் நீங்கள் பாருங்கள், அந்த கார் கிட்ட ஒரு ரிப்பேர் கிட் இருக்கும். இப்போ பாருங்கள் அங்கே இருக்குது எல்லோ கலரில். எப்போவுமே இந்த இடத்துல ஒரு ரிப்பேர் கிட் இருக்கும். அது எப்படின்னே எனக்கு தெரியாது. இந்த இடத்துல தான் போகணுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்களா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா M-1873 எப்போவுமே நீங்கள் ஒரு லாங் ரேஞ்ச் கன், அதுக்கப்புறம் ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சுக்கோங்க. ஏன்னா லாங் ரேஞ்ச் கன் வச்சுக்கிட்டிங்கன்னா தூரமாக இருக்கிற எனிமீஸை ஈஸியாக கில் பண்ணலாம். ஆக்சுவலி லாங் ரேஞ்ச் கன்னோட ஷார்ட் ரேஞ்ச் கன்று தான் ரொம்ப அட்வான்டேஜ்னு நான் சொல்லணும். ஏன்னா அங்கே தான் பக்கத்துலேயே ஏகப்பட்ட எனிமி வருவானுங்க, அவங்களெல்லாம் ஈஸியாக முடிச்சு விடலாம். அதுதான் ஷார்ட் கன்னோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எனிமி இருக்கிறான், அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே போய் பார்த்தா இங்கே எதுவுமே காணும். ஸோ அவன் அந்த வழியாக வருவான்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரேஞ்ச் கன்னை கையில் ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஷார்ட் ரேஞ்ச் கன்னோட மகிமை உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் என்னை எவ்வளோ தான் சுட்டாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் குறையும். ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் கன் பக்கத்தில் இருந்ததால் பாருங்கள், மூணே ஷார்ட் தான். இதுக்கு தான் ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சுக்கணும் எப்போவுமே. பார்த்தீங்கன்னா ஸ்கேர் இருக்குது, சூப்பர். எப்போவுமே லாங் ரேஞ்ச் கன், ஷார்ட் ரேஞ்ச் கன் இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். லாங் ரேஞ்சில் நீங்கள் ஸ்னைப்பர் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்னைப்பரில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அது ரொம்ப தூரங்க இருக்கவங்களும் சுடும். ஆனால் அதில் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜ்னால் விட்டு விட்டு சுடும். சில ஸ்னைப்பர் கன்ஸ் மட்டும்தான் தொடர்ந்து சுடும். ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எப்போவுமே ஸ்கேர் அந்த மாதிரி கன்லாம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதாவது ஸ்கேருக்கு வந்து லாங் ரேஞ்ச் ஸ்கோப் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்புறம் அதுவே ஒரு லாங் ரேஞ்ச் கன் தான். லாங் ரேஞ்ச் ஸ்கோப் இருந்தாலே அது லாங் ரேஞ்ச் கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் லாங் ரேஞ்சில் வந்து இந்த மாதிரி ஸ்கேர் அந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளோவா லைஃப் குறையாது எனிமீஸ்க்கு. ஆனால் ஸ்னைப்பரில் நல்லாவே குறையும்.
அதுக்கு தான் எல்லாம் லாங் ரேஞ்ச் கன்னு ஸ்னைப்பர் தான் பேசிக்காக சொல்லுவாங்க. என்னடா நீ ஹைட் பிளேஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இனிமேல் தான் ஹைட் பிளேஸே சொல்லணும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல லூட்லாம் எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஹைட் பிளேஸ் நம்பர் ஒன் எங்கே இருக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அந்த டவர் மேலே ஏறி காமிக்க போகிறேன்னு. இது மேலே தான் இப்போ ஏற போகிறோம். இதுக்கு ஏறணுன்னா நீங்கள் நடுவில்ந்து குதிச்சாலாம் வேலைக்காகாது, நீங்கள் அந்த கார்னரில் போய் குதிக்கணும். இது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எனக்கே பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இதாச்சு. கரெக்டாக குறி வச்சு குதித்தாலும் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு செமக்கடுப்பாயிட்டேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிலாம் பண்ணி பார்த்தேன், பார்த்தா சைடில் ஓடிட்டேன். நீங்கள் கார்னரில் போய் குதிக்கணும். கரெக்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த குறி வைக்கிறது அதில் வச்சு பண்ணால் கரெக்டாக வரும்னு பார்த்தா அதில் வரல. அதுக்கப்புறம் என் மாஸ்கில் ரெண்டு ஆண்டனா மாதிரி நீட்டிகிட்ருக்கா, அதில் வந்து நடுவில் வச்சு ஓடினா கரெக்டாக வரும்னு பார்த்தா அப்பயும் வரல. ஆனால் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. எப்போவுமே இது எனக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை உங்களுக்கெலாம் ஆக மாட்டேங்குதான்னு தெரியல. எப்போவுமே ஒரு கார்னரில் ஆகலைன்னா இன்னும் நெக்ஸ்ட்டு கார்னருக்கு போயிட்டிங்கன்னா எனக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும். ஆனால் சில டைம்ஸ் எனக்கு வராது. அந்த மாதிரி தான் இது. அந்த கார்னர் விட்டுட்டு நான் இந்த டவரோட கார்னரில் வந்துட்டேன். ஆனால் இங்கேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா என்னால் ஏறவே முடியல. எத்தனை வாட்டிடா ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. கரெக்டாக குதிச்சாதான் அது வரும். நீங்கள் தப்பாக குதிச்சிட்டிங்கன்னா அது சுத்தமாக வராது. அந்த கார்னரில் போய் கரெக்டாக குதிச்சிங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே ஏறிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குதிச்சு குதிச்சு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. என்னடா இது வரவே மாட்டேங்குதுன்னு ஒரு மாதிரி ஆயிட்டேன். சரி அப்போ நம்ம இந்த பக்கம் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். ஓடி போய் பார்த்தா அப்பா வந்துடுச்சுடான். ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு ஏறிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கார்னர் டு கார்னர் சேஞ்ச் பண்ணிட்டே ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹைட் பிளேஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஹைட் பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடம் எந்த எனிமீஸ்க்கும் அவ்வளோவா தெரியாது. தெரியாதுன்னா அவங்க அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் தெரியாதுன்னு நான் சொன்னேன். மற்றபடி இப்படி ஒரு ஹைட் பிளேஸ் இருக்குன்னுலாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல அவ்வளோ நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் நான் சுற்றி கவர் பண்ணி எல்லா எனிமீஸையும் சுடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா குதிச்சோடனே நிறையா லைஃப் குறைஞ்சிரும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே மெடிக்கிட்டு வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான ஹைட் பிளேஸ் இருக்குது. ஆனால் என்னால் உங்களுக்கு அதை காமிக்க முடியல. ஏன்னா அதுக்குள்ளே ஜோன் வந்துருச்சு. ஜோன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்ததால் இது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும். இங்கே இந்த ஸ்மோக் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது ஒரு டேங்க் மேலே எப்படியாவது ஏறிக்கணும். எப்படியாவது ஏறிக்கணும்னா அந்த ஃப்ளைட்டோட டயர் கீழே இருக்கும். அந்த டயர் மேலே ஏறி நீங்கள் இதில் ஏறிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் இங்கேருந்து இந்த கம்பி மேலே ஏறணும். அந்த விங்கோட கம்பி மேலே நீங்கள் ரன் பட்டன் கொடுத்துட்டு ஏறினீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவீங்க. நீங்கள் ரன் பட்டன் கொடுக்காமல் ஏறுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எனிமி காமிச்சுது. இவன் நம்ம ஏறதை பார்த்துட்டு மேலே வந்து நம்மளை சுட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த ஹைட் பிளேஸ் நம்மளுக்கு தான் வரமாட்டேங்குதே, சரி நம்ம நெக்ஸ்ட் ஹைட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் ஒரு ஹைட் பிளேஸ் தான். இந்த ஹைட் பிளேஸும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த எனிமீஸ்க்கும் தெரியாது. முக்கியமாக இந்த டயருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா எந்த எனிமீஸ்க்குமே தெரியாது. சரி நீங்கள் வெளில வரணும்னா அப்படியே நீங்கள் வந்து புரண்டுக்கிட்டே வெளில வந்துடலாம். மற்றபடி அங்கே உட்காரவோ நிற்கவோ முடியாது. படுத்துக்கிட்டே தான் வெளில வரணும். சரி நான் உங்களுக்கு வந்து அந்த ஹைட் பிளேஸை காமிக்கலான் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு க்ளூவால் தேவை இந்த ஹைட் பிளேஸ் பண்ணணும்னா. இது என்ன ஹைட் பிளேஸ்னால் அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே ஏறி போய் உக்காடுறது, அதுதான் இந்த ஹைட் பிளேஸே.
பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டேன். அந்த ஜாய்ஸ்டிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி ஒரே ஒரு வாட்டி முன்னாடி தள்ளி குதிச்சிங்கன்னா போதும், இங்கே வந்து உட்காந்துருவீங்க. இங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம், ஆனால் எனிமி சில பேர் பார்த்துருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஒரு குளுவால் போடணும், ஆனால் இந்த குளுவால் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி கார் ஓடிட்டு போகிறான். திடீர்னு பார்த்தா அந்த கார் மறைஞ்சு போச்சு. நம்மளுக்கு நெட்டு கிடைக்கலையா, இல்லை அவனுக்கு நெட்டு கிடைக்கலையா, இல்லை ஹேங் ஹேக்கரான்னு என்னன்னே தெரில. சரி, அவன் நம்மளை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பக்கம் வந்துட்டுருந்தேன், அவனை முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்கேயோ போயிட்டான். அந்த ஃப்ளைட் மேலே ஏறுறது என்னால் பண்ண முடியல, ஏன்னா அதுக்குள்ளே ஜோன் வந்துடுச்சு. இங்கே நான் ஒரு எக்ஸ்ட்ரா எயிட் பிளேஸ் சொல்லியிருக்கேன். இது சாதா எயிட் பிளேஸ் தான், டெம்பரரி எயிட் பிளேஸ் தான். இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுலாம் பர்மனெண்ட் எயிட் பிளேஸ். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் அங்கே இருந்துக்கலாம், ஜோன் வர இருக்கும். இங்கெல்லாம் உங்களால் எவ்வளோ நேரம் வேணால் இருக்க முடியாது. அந்த கார்னரில் போய் உக்காந்துக்கிறது. மோஸ்ட்லி எனிமீஸ் இந்த வாசல் வழியாக தான் வருவாங்க, பின் வாசல் வழியாக வரமாட்டாங்க. அதனால தான் அந்த ஒரு எயிட் பிளேஸ். நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் கண்ணை வச்சுட்டு ரெடியாக அங்கே உக்காந்துருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. பின்னாடி வரவங்க ஆனால் உங்களை சுற்றுவாங்க, முன்னாடி வரவங்களால உங்களை சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஹைட் பிளேஸ் நம்பர் 3 எங்கே இருக்குதுன்னா, அங்கே ஒரு லான்ச் பேட் இருக்கும். அந்த லான்ச் பேடில் யூஸ் கொடுத்துட்டு இந்த டவர் மேலே குதி வச்சுக்கோங்க. இந்த டவர் மேலே கரெக்டாக குதி வைக்கணும், இல்லைன்னா வேற எங்கேயாவது போயிடுவீங்க. நான் இங்கே வந்து குடி வச்சாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டு லீவ் கொடுத்துட்டேன். ஆனால் பார்த்தா இதாக ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கெட்டதுலேயும் ஒரு நல்லது, நம்ம ஃபேவரட் எம்பி பாட்டு கிடச்சிருக்கு. இன்னொரு மெத்தடும் இருக்குது இது மேலே ஏற, அதுக்கு உங்களுக்கு குளுவால் தேவை. ஒரு குளுவால் எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி குதி வச்சு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கம்பி மேலே ஏறிக்கணும், இந்த கம்பி மேலே ஏறிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி எப்படி ஏறணும்னு நான் பண்ணி காமிக்கிறேன். கீழே நீங்கள் திருப்பி ஒரே ஒரு வாட்டி ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணி அப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் குளுவால் மேலே ஏறிட்டிங்கன்னா நீங்கள் இது மேலே வந்து ஏறிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் குளுவால் உடச்சி விட்ருங்க. இது ஹேங்கரில் மட்டும் கிடையாது, ஃப்ரீ ஃபயரில் இருக்க எந்த டவரில் வேணால் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயரில் இருக்க எந்த டவரில் வேணால் இந்த ஹைட் ப்ளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி லான்ச் பேட் யூஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே லான்ச் பேட் வந்து ஜோனில் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சேஃப் ஜோன் இவ்வளோ ஸ்ரிங்க் ஆகிடுச்சு. என்னடா நான் இவ்வளோ நேரம் குட்டியோன்னு நேரம் தாண்டா இருந்தேன், அதுக்குள்ளே என்னடா இவ்வளோ நிமிஷம் போயிடுச்சா அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ரீலோட்லாம் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தேன், எவனா எனிமி இருப்பான் நான். ஏன்னா வந்து இன்னும் 7 பேர் இருக்காங்க. ரேடரில் பார்த்திங்கன்னா ஒரு எனிமி காமிச்சிது, அவனை சுடலான் தான் கீழே போனேன். ஆனால் எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, ஏன்னா அவன் திடீர்னு ஏதாவது ப்ரோ பிளேயராக இருந்தான், ஏன்னா இவ்வளோ நேரம் சர்வைவ் பண்ணியிருக்கான். நான் சர்வைவ் பண்ணதுக்கான காரணம் இந்த ஐ பிளேஸ்லாம் யூஸ் பண்ணதால். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு எனிமி என்னை சுட ஆரம்பிச்சிட்டான். ஒரே ஒரு அடி அடிச்சானா நான் காலியாக இருப்பேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ மெடிக்கிட் போட்டுட்டேன், அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறான். திருப்பி இந்த பக்கம் வந்து இன்னொரு வாட்டி மெடிக்கிட் போடலாங்கிறதுக்குள்ள அவன் வந்து என்னை சுட்டு தள்ளிட்டான். அவன் என்னை எப்படி சுட்டான்னு ஒரு ரீகேப் பாருங்கள். இங்கே தான் மெடிக்கிட் போடுறதுக்குள்ளே அவன் அந்த பக்கம் போய் என்னை கன்ஃபியூஸ் பண்ணி சுட்டு தள்ளிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.